எப்படி இருக்கீங்கன்னு கேட்டீங்க, பாத்துங்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி இருக்கோம்ன்றது. ஆமா, கூட எங்க அம்மா வர சேர்ந்திருக்காங்க. எந்த அம்மையும் வந்திருக்கு. அம்மை அம்மை ஒரு ஆயுன்னும் பரஞ்சு பத்தியா செயல்டு. சரி, அவங்க என்னென்ன அட்ராசிட்டி எல்லாம் பண்றாங்க நாங்க உங்களுக்கு காட்டுறோம். அப்படியே நம்ம எங்களோட டிராவல் vlog அப்படியே நாங்க வந்து நாங்க காட்டுறோம். சரியா, என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டே இருங்க. சிவப்பு கலர் எதுக்கு சொல்றாங்கன்னா நெருப்பு, பெண்கள் நெத்தி நெருப்பு மாதிரி. சும்மா அடிச்சு விடுறீங்க, நோக்கு தெரியல, பொட்டு தொடணும். ஏன்னா பெண்களுக்கு அதுதான் புராணங்கள பாக்குறோம்ல, புறா மீன் எவ்வளவு பாக்குறோம் நம்ம. புறா மீன் புராணம் பாக்குறோம்ல, அதுல வந்து சரி, வளர்ந்த பொல்லு கையை நீட்ட கூடாதுன்னு பாக்குறேன். ரொம்ப முடியலன்னு வச்சுக்கோ, ஹாஸ்பிட்டல் போனாலும் வந்து நான் வந்து பொட்டெல்லாம் தொட்டு கண்ணெல்லாம் எடுத்துதான் போவேன். அம்மாக்கு போய் டாக்டர் கேட்பேன் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்பான். ஆனாலும் நான் அப்படிதான் போகிறேன். நான் நம்மளே பார்த்தா சிவங்க அம்மை தொட்ட மாதிரி பொட்டு தொடு. ஆஹா, தெரிஞ்சு போயிடு. அந்த ஒரு இது, அந்த பொட்டு தொட்டா ஒரு இதா இருக்குல்ல. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து டோல்கேட்டு கிட்ட வந்திருந்தோம். அப்ப வந்து எங்களுக்கு வந்து ஒரு அறிவகை பழ வகைகள்லாம் கிடைச்சது. டிராவல்ல சாப்பிடக்கூடிய பழங்கள்லாம் வாங்கியிருக்கோம். சக்கப்பழம் இல்ல, இது பழைப்பழம். மலையாளத்துல சக்கை, எங்க தமிழ்ல சக்கன்னு சொன்னா துப்பும் சாப்பிடுறது சக்கை. இது வந்து பழைப்பழம். வீல் சிப்ஸ். இங்க நிறைய வேற ஐட்டம் எடு. இந்த சிப்ஸ் டொமேட்டோ சிப்ஸ் இதுக்கு பேரு. ஆமா, இப்போதைக்கு இவ்வளவுதான் வச்சிருக்கோம். போற வழியில் நாங்க லஞ்ச் கூட சாப்பிடுவோம். அதையும் சொல்றோம். ஆமா, என்ன விட்டு சாப்பிடுறீங்க? கொஞ்சமா போற வேலை வாங்கி சாப்பிட்டா ஓடியாந்து விற்கிறாங்க. ஒரு 10 ரூபா அவங்களுக்கு கிடைச்சா அது அவங்க குடும்பத்துக்காகும். ஸோ அதனால வாங்கி சாப்பிடுங்க. லவ் யூ. அடுத்து என்ன பண்ணுறோம்னு சொல்கிறோம் உங்களுக்கு. ஸோ போகிற வழியில் வந்து நாங்கள் வந்து இப்போ ட்ராவல் டைமில் வந்து நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதுரை என்டர் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ யானைமலை. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்றதுக்கு இருக்காது, அவங்க வீடியோ எடுக்கிறாங்க, அதுவும் எடுத்து சாப்பிடக்கூடாதுதான். இங்கே ஆனியன் பக்கோடா இதெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் வந்து எனக்கு மட்டும் தேவையான ஐட்டம் இருக்குது. எனக்கு என்னோட எங்கே? ஆ, அதோ தயிர் சாதம். இங்கே இப்போ தயிர்ன்றது ஒயிட் ரைஸ் உண்டு. கலக்கி முட்டை கலக்கி எல்லாம் என்னன்னா இது கலக்கினா முட்டை வேகாமல் அப்படி என்ன பாயம் இருக்குங்க.
சாப்பிடுறீங்க? ஆமாங்க. நான் குப்புதுக்கு மாட்ட 5 மணிக்கு குடிச்சேன். அப்ப நான் குடிக்கல, நீங்க தான் குடிச்சீங்க. ஆஹா, எனக்கு பசிக்கிறது. சரி, பசிக்கிறது. சாப்பிட்டு பாருங்க, நான் எங்க போறேன்னு உங்களுக்கு சொல்றேன். சாப்பிட்டு நம்ம வெளில கிளம்புறோம். மதுரை சொல்லி பாக்குறோம். இப்போ நாங்க யார் தெரியுமா மீட் பண்ண போறோம்? மதுரையில இருக்கோம். மதுரையில இருக்கோம். அப்ப நாங்க யார மீட் பண்ணுவோம்? மதுரவி இருந்தானே, அவர் வெளில நிக்கிறாரு. வாங்க. மதுரைக்கு வீரன் எங்கள் சொத்து. அண்ணனை வந்து மீட் பண்ணியாச்சு. மதுரை இருந்தானே மாதிரி வீய இதுன்னா போய் இதுன்னா கெட்ட பண்ணாது. நடக்கும்போது முத்தண்ணன் கார்ல நாங்க வந்து கும்பலோட இப்போ நாங்க மதுரையை சுத்த போறோம். மதுரையை சுத்த போறோம். ஆமா. எங்க எங்க அண்ணா மதுரையில என்னென்ன ஃபேமஸ்? என்னெல்லாம் ஃபேமஸ் சொல்லுங்க. மதுரையில வந்து மதுரை தான் ஃபேமஸ். இல்ல மதுரையில வந்து மதுரை முத்தண்ணன் தான் ஃபேமஸ். எப்படி சூப்பர். ஆனா மதுரை மட்டும் சென்னையில தான் இருக்கு வாடகைக்கு. உள்ள மதுரையில எல்லா ஜோக்கியும் சொல்லிட்டாப்ல. இப்ப என்ன பண்றது? மதிக்க மாட்டாங்க. உள்ளூர் மாடு விலை போகும். சரி, வரக்குள்ளே கேட்டோம் அந்த இந்த ஜோக்கி யார் சொன்னது? காலை வணக்கம்னு சொல்லியிருக்காப்ல பாப்பா. என்ன காலை வணக்கம் சொல்லிருக்கு பாப்பா? அப்ப பசு வணக்கம்னு ஒருத்தர் சொல்லிருக்க. என்னத்த இயல்பாவே அவருக்கு அந்த ஒரு ஒரு முக்கம் இருக்கு. விஷயம் அது அன்னைக்கு. ஓ, அதுதான் அன்னைக்கு என்ன சொன்னார? பண்ணி தருவானதுக்கு நீ பண்ணி தருவானா மாடு தருவானா? தெரியல. வீடு கட்டினா லாரி நின்று தான் பேசுவேன். கல்லூரா வந்தோன்னா நிறைஞ்சோம், லோட் நிறைஞ்சோம், லோட் நிறைஞ்சு வண்டி எடுத்துருவோம். மதுரவி இருந்தானே. எங்க டிஜே கிடையாது, நான் தான் இன்னைக்கு உங்களுக்கு டிஜே. முத்தன என்னடா வந்து இப்ப மதுரைக்கு வந்திருக்கோம். முத்தன என்ன, நான் ஏதோ முத்துனது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அழகான ஒரு கிஃப்ட் வாங்குறோம். அதவே போட்டோ எடுத்து மாட்டிட்டு போதா? போட்டாங்க. ஒழுங்கா விட்டாலும்
இதா முத்தன வீடு. அண்ணே கோழி அம்மை அம்மை அவார்டுகளை அள்ளி தெளிச்சிருக்கா பிள்ளையாரு. பேசானே கொஞ்சம் மங்களா அப்படிதான் தெரியும். ஓ மை காட் ஓ மை காட் மங்களா நாங்களா மங்களா மங்களா வெண் மங்களா தெரியல சிங்களா இருக்கிறதுனால அப்படி பேசுறேன். அப்படின்னா அம்மை அம்மையோ அதுல வந்து நீங்களும் ஒரு கிவ்அவேக்கு எலிஜிபிள் கேட்டகரிக்கு மாத்துக்கான வாய்ப்புகள் உண்டு.